மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனுக்குடன் நடவடிக்கை மேற்கொள்வதற்காக நியமிக்கப்பட்ட மானிட்டர் ஆஃபீஸர்ஸ், கண்காணிப்பு ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறையைச் சேர்ந்த அதிகாரிகளோடு கலந்து பேசி அரசு எடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் இனி எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை குறித்தும் ஆலோசனை செய்யப்பட்டது. எதிர் வருகின்ற மழை காலங்களில் எவ்வாறு செயல்படும் என்பதை பற்றியும் விளக்கமாக விரிவாக ஆலோசிக்கப்பட்டு எதிர் வருகின்ற காலத்தில் தாழ்வான பகுதியில் மழை நீர் தேங்காமல் அகற்றப்பட வேண்டும் என்ற ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அது தவறு. ஏற்கனவே ஒவ்வொரு ஆண்டும் பருவமழைக்கு முன்பே தூர்வாரப்படுவது வழக்கம். அந்த புறப்படி ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு தேவை நிதி ஒதுக்கப்பட்டு வருகிறது. அந்த நிதியிலிருந்து தூர்வாரப்படுகிறது. நீங்கள் 2015 மழை வந்தது, வெள்ளம் வந்தது, புயல் அடித்தது. மான் இதயம் புரட்சித் தலைவர் எம் அவர்கள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையின் விளைவாக எங்கேயுமே தண்ணீர் தேங்காமல் குறுகிய காலத்திலே தண்ணீர் அகற்றப்பட்டு மக்கள் எவ்விதத்திலும் பாதிக்காமல் மான் அம்மாவுடைய அரசு பார்த்து கொண்டது. அம்மா வழியில் நடைபெறுகின்ற அரசும் இன்றைய தினம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தாழ்வான பகுதியில் தேங்கியிருந்த நீரை உடனுக்குடன் அகற்றப்பட்டது. உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும், ஊடகங்கள் நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றாக தெரியும். மாநில அமைச்சர்கள், மக்கள், ஐஏஎஸ் உயரதிகாரிகள், சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 15 மண்டலங்களிலும் அமைச்சர் பெருமக்களோடு ஐஏஎஸ் உயரதிகாரிகளும் நேரடியாக பணிகளை இறங்கி மாநகராட்சி அதிகாரிகளோடு இணைந்து பணியாற்றி தாழ்வான பகுதியில் தேங்கிய நீர் அனைத்தும் வெளியேற்றப்பட்டிருந்தது. குடிமராமத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமான தண்ணீர் தேங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டை விட கூடுதலான நீர் சேமிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. குடிமராமத்து பணி ஈடுபட்ட காரணத்தினாலே அதிகமான நீர் சேமிக்க வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தவறு. ஏற்கனவே திட்டமிட்டு சுற்றுப்பயணம் நிர்ணயிக்கப்பட்டது. இந்த மழை காலங்கள் மற்றும் இந்த தமிழ்நாட்டில் என்ன கையாள வேண்டும், எப்படி நிர்வாகம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு நல்ல நிகழ்வுக்காக கலந்திருக்கிறார். அது இப்படிப்பட்ட மழை நீர் தேங்கின்ற போது அதோட நகராட்சி, ஊராட்சி, மாநகராட்சி பகுதியில் எப்படி பணிகள் மேற்கொள்வது என்பதை பற்றி நடைகின்ற கருத்தரங்கு தான் போயிருக்க ஒழிய சுற்றுப்பயணம் செல்ல. அதாவது இது பருவமழை, இது புயலோ வெள்ளமோ அல்ல. பருவமழை ஏற்கனவே இது முன்கூட்டியே தொடங்கிவிட்டது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 56.6 சென்டிமீட்டர் மழை பொழிஞ்சிருக்குது, 72% பொழிஞ்சிருக்குது. 3 மாதத்தில் பெய்கின்ற நீர் மழை, 3 மாதத்தில் பெய்யக்கூடிய மழை 5 நாளில் பெஞ்சிருக்குது. கிட்டத்தட்ட 72% இந்த பருவமழை பெய்திருக்கின்றது. அது அவ்வளவு 56.6 சென்டிமீட்டர் மழை பொழிந்தாலும் கூட அரசு உடனுக்குடன் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக, ஏற்கனவே தூர் வாரியதன் காரணமாக இன்றைக்கு குறுகிய காலத்திலே தேங்கிய நீர் அனைத்தும் அகற்றப்பட்டிருக்கிறது. 2015 புயல் வெள்ளம் வந்தபோது மாநில நிதியுதவி புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் பாரத பிரதமரிடம் கோரிக்கை வைத்தார்கள். வெள்ள நிவாரணத்திற்கு தேவை நிதி வேண்டும் என்று கேட்டால் உடனடியாக நிதியை பாரத பிரதமர் வழங்கினார்கள். இப்பொழுது கூட மான் பாரத பிரதமர்கள் தினத்தந்தையினுடைய பவுலவளாய்க்கு வந்திருந்தார், நமக்கு நேரம் கொடுத்தோம், நம்ம இடத்துல விளக்கத்தை கேட்டு பெற்றார். சென்னை மாநகராட்சி பகுதியிலே எப்படி பாதிக்கப்பட்டது, சுற்று புறநகர் பகுதியில் இருக்கின்ற மாவட்டங்களிலே
தாழ்வான பகுதியிலே எப்படி பாதிக்கப்பட்டது என்பதையெல்லாம் கேட்டறிந்தார். நாங்கள் தேவை நிதி வேண்டும் என்று கேட்டோம். நீங்கள் எவ்வளவு நிதி வேண்டும், என்னென்ன திட்டத்திற்கு வேண்டும் என்று நீங்கள் விவரமாக கொடுத்தால் நிதியளிப்பதாக சொன்னார். நாங்களும் விவரமாக மத்திய அரசுக்கு அனுப்பியிருப்போம், இது கிடைக்கும். அதாவது பருவமழை வந்து ஆரம்பம், இன்னும் காலம் இருக்குது, டிசம்பர் வரைக்கும் நமக்கு இருக்குது. பருவமழை இப்பொழுது ஆரம்பம் தான் ஆயிருக்குது, இன்னும் இறுதியாக இருக்கு. இன்னும் 2 மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் இந்த பருவமழை இருக்குது. இந்த மழை முழுவதும் பெய்த பிறகுதான் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குமா என்று கணக்கிட முடியும். இப்பொழுது அந்த எந்தெந்த இடத்துல பாதிப்பு ஆகிருந்தோ அந்த பாதிப்புக்குள்ளான பகுதியில் சரி செய்யப்பட்டு வருகிறது. அதாவது இது எடுத்த உடனே வந்தது கிடையாது, ஆக்கிரமிப்பு இல்லை, உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கு குடியிருப்பு பகுதியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள், இப்பொழுது கட்டப்பட்ட வீடுகள் அல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள். இன்றைக்கி சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 கிலோமீட்டர் சதுர பரப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பில்டப் ஏரியா, எல்லாமே கட்டடம் நிறைந்த பகுதி. அந்தந்த சாலையின் வழியாகத்தான், அதிக மழை பொழிகின்ற பொழுது சாலையின் வழியாகத்தான் நீர் வெளியேற முடியும். நீங்கள் ஒரு 4 சென்டிமீட்டர் மழை பொழிகிற அளவு தான் ட்ரைனேஜ் வசதி இருக்குது. எல்லா நகரமுமே இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமில்லை, இன்றைக்கு இந்தியா மட்டுமில்லை, இன்றைக்கு உலக அளவிலே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த நகரப்பகுதியில் அன்றாடில் வெளியேறுகின்ற நீர் வடிவதற்குண்டான கால்வாய் தான் அமைச்சிருக்கிறாங்க. அவை இப்படிப்பட்ட கனமழை பெய்கின்ற பொழுது, அதிகமான தண்ணீர் வருகின்ற பொழுது, மழை நீர் வருகின்ற பொழுது எல்லாம் கட்டடமாக இருக்கின்ற காரணத்தினால அந்த நீர் சாலை வழியாக தான் போகுது. அதனால் அங்கங்கே தாழ்வான பகுதியில் மழை நீர் தேங்குது. அதுதான் காரணம். அப்படி இருந்தாலும் கூட மாநில ரீதியின் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் 2015 புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் நிரந்தரமாக தீர்வு காண என்பதற்காக சட்டமன்றத்திலே சட்டப்பேரவை விதியின் 110 கீழ் 434 கோடி வெள்ள நீர் வடிகால் வசதி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்டமாக 1101 கோடி ரூபாய் இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து 386 கிலோமீட்டருக்கு வடிகால் வசதி செய்வதற்காக திட்டம் தீட்டப்பட்டு 300 கிலோமீட்டர் இன்றைக்கு நிறைவடைந்திருக்கிறது. எஞ்சிய 86 கிலோமீட்டர் பணி துவங்க இருக்கின்றது. அதே போல் இன்றைக்கு கொசத்தலை ஆற்று வடிநில பகுதியில் 1886 கோடி ரூபாயில் ஜெய்கா உதவியுடன் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது, வடிகால் வசதி நிரந்தரமாக செய்து கொடுப்பதற்காக. அதே போல் கோவளம் வடிநில பகுதிக்கு 1234 கோடி ரூபாயில் KFW என்ற நிறுவனத்தின் மூலமாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்படுகின்றது. ஆகவே இப்படி பருவமழை அதிகமாக பெய்கின்ற காலங்களில் தாழ்வான பகுதியில் தேங்கி நீரை வடிகால் வசதியுடன் அந்த நீரை அகற்றுவதற்காக மாண்புக அம்மா அவர்கள் சட்டப்பேரவையிலே சட்டமன்ற விதி 110 4014 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகள்லாம் படிப்படியாக செயலாக்கப்படும் என்பதை தெரிவித்தார். அதாவது அதில் வந்து ஒரு டிஎம்சி தண்ணீர் தேங்கி வைக்க முடியும். அதனால நில உரிமையாளர்கள் வந்து அவர்கள் நம்ம அணை கட்டுகின்ற பகுதியிலிருந்து அவர்கள் வந்து நிலத்தை அரசிடம் ஒப்படைக்க மறுக்கின்றார்கள். அதற்கு தேவையான பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானப்படுத்தி இன்றைக்கு அவர்களுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த பணி விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலதாமம் ஏற்பட்டதற்கு நில உரிமையாளர்கள் அந்த நிலத்தை தர மறுத்த காரணத்தினாலே காலதாமம் ஏற்பட்டது. அவர்களுக்கு தக்க நிவாரண தொகை இப்போ வழங்கப்படுகின்றது. அந்த நிலத்தை பெற்று இப்பொழுது பணி நடைபெற்றுகின்றது. இன்னொரு 4-5 மாதத்தில் பணி நிறைவடைந்தது. நிரந்தர தீர்வு காண்பதற்கு நானே விளக்கமாக கொடுத்திருக்கின்றேன். மாண்பு அம்மாவும் 434 கோடி ரூபாய் வடிகால் வசதி செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு முதற்கட்ட பணி துவங்கப்பட்டு விட்டது. இன்னும் 2 கட்ட பணி துவங்க இருக்கின்றது. ஒன்று தாழ்வான பகுதி என்றால் இது பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள்,
அதற்கு வந்து வழி கண்டுபிடித்து தான் நாங்கள் தண்ணீரை அகற்றி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இரவு பகல் பாராமல் மாநில அமைச்சர் பெருமக்களும் அரசால் நியமிக்கப்பட்ட மானிட்டர் ஆஃபீஸர்ஸ் கண்காணிப்பு அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்கேயே முகாமிட்டு சென்னை மாநகராட்சி அதிகாரிகளோடு இணைந்து எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதியில் தேங்கிய நீரை மின் மோட்டார்களும் வைத்து உடனடியாக அகற்றும் பணி செய்த காரணத்தினாலே இன்றைய தினம் சென்னை மாநகரத்திலே எங்கேயுமே நீர் இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு அரசு எடுத்த நடவடிக்கையால் காண முடிகிறது. அதே அரசை பொறுத்த வரைக்கும் உடனடியாக துரிதம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு தான் வருகிறது. இதெல்லாம் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுகள், பல ஆண்டுகளுக்கு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வீடுகள் இப்பொழுது கட்டப்பட்ட வீடுகள் அல்ல. ஏன்னா எந்த இடத்துல போய் வீட்டை இடிக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆக இருக்கின்ற வழியை வைத்து தண்ணீரை அகற்றப்பட்டு வருகிறது. மக்களும் பாதிக்கக்கூடாது, அதே நேரத்தில் தண்ணீரும் அகற்றப்பட வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசு தக்க நடவடிக்கை எடுத்ததின் காரணமாக சென்னை மாநகராட்சி பகுதியில் இருக்கின்ற 15 வார்டுகளிலும் தாழ்வான பகுதியில் இருக்கின்ற நீரெல்லாம் அகற்றப்பட்டிருக்கின்றன. அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்திலாம் நிறைய ஏரியில் நிறைந்த பகுதி. அந்த ஏரியில் நிறைந்த பகுதியை நீங்கள் பார்க்கிடும்போது தாழ்வான பகுதியில் வீடுகள் கட்டிக்கிட்டாங்க. இப்படி தாழ்வான பகுதியில் வீடு கட்ட காரணத்தினால தான் அந்த வெள்ள நீர் வெளியேறாமல் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பகுதியிலும் இன்றைக்கு மானிட்டர் ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அவரிடத்திலே தகவலை கேட்டிருக்கின்றோம். அந்த பகுதியில் எவ்வாறு நடவடிக்கை எடுத்தால் அந்த தேங்கி நீர் நிரந்தரமாக வெளியேற்றப்பட வேண்டும். இப்பொழுது இல்லை, எப்பொழுது மழை பெய்தாலும் அங்கே தேங்காமல் நீர் வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுப்பதற்காக அவரிடத்திலே தகவல் கேட்டிருக்கோம். அவர்களும் தெளிவாக இந்த ஆலோசனை கூட்டத்திலே தெரிவித்துக்கிறார்கள். இந்த பருவமழை டிசம்பர் மாதம் இருக்குது, டிசம்பர் மாதத்துக்கு பிறகு நிரந்தர தீர்வு அணுவதற்கு அரசு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும்.